ஹலோ ஹாய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் தயாரிப்பில் கவி நடிப்பில் உருவான படம் தான் பிளட்டி பேக்கர். இந்த படத்தை நெல்சன் திலீப்குமாரின் உதவி இயக்குனர் சிவபாலன் வந்து இயக்கியிருக்கிறார். ஓகே, இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைகளை பார்க்கலாம். இந்த படத்தோட கதைனா, நம்ம எல்லாருமே வந்து சாதாரண வேலைக்கு போகிற மாதிரியே வந்து பிச்சு எடுக்கிறதுக்குனே ஒரு மேக்கப் போட்டு கவின் வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பார். இப்படியே வந்து இருக்கையில் அவருக்கு வந்து ஒரு குட்டி பையன் வந்து ஒரு கூட வந்து அவங்க கூட துணையாகவே நண்பர் மாதிரி இருப்பான். அவன் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அது கடைசியில் வந்து அது என்ன அப்படிங்கிறத ட்விஸ்ட்டை வேறு பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த படத்தோட கதை என்னென்னா, இப்படியே வந்து ஓடிக்கிட்டு இருக்கையில் கவின் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய பங்களா இருக்கும், அந்த பங்களாவில் வந்து நம்ம வந்து உள்ளே போவோம், இங்கே என்ன தான் இருக்குது, ஒரு நாளாவது வாழணும் அப்படி சொல்லிட்டு அந்த பங்களாவில் வந்து திருட்டுத்தனமாக வந்து கதவுலாம் சன்னலில் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே குதிச்சு உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு இருக்கிற துணி இனி எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் உழப்பிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்து தனியாக வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பான். அப்படி விளாண்டுட்டு இருக்கல, அந்த டைம் பார்த்து அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து நடந்து வரும். பொண்ணு நடந்து வந்து அந்த பொண்ணு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தினா, அங்கே வந்து பார்த்தோன்னா ரெடின் கிங்ஸ்லேயே வந்து போட்டு வெட்டு வெட்டு வெட்டி கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு மிரண்டுருவான். மிரண்ட உடனே கவின் அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓடணும், ஓடி பார்ப்பாப்புல. ஆனால் அங்கேருந்து ஓட முடியாது. ஓடாமல் கடைசியில் வந்து அங்கே நூறு ஆள் இருப்பு ஒருத்தர் இருப்பான், அவனை வந்து வந்து கவின் வந்து மாட்டிக்கிறாப்புல. சரி, கவின் மாட்டிக்கிட்டார, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பிளான் போடுவாங்க. அந்த அரண்மனைக்கு வந்து சொத்தை பாங்க பிரிக்கிறதுக்காண்டி வந்து ஒரு சில டீம் வந்து மொத்த குடும்பமே வரும். அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுறது, ரெடின் கிங்ஸ்க்கு தான் அந்த குடும்பத்தில் வந்து முக்கியமான வாரிசு, அவரை தான் இவனுக்கு கொண்டுருவாங்க, இவனுக்கு பிறகு இவனை நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாடி மீசை எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி கவினை வந்து ஒரு மனுஷனை ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆக்கினவுடனே அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஓவராலாக வந்து கேட்பாங்க. கேட்பவுடனே கவின் வந்து அதை வந்து பதில் சொல்லாமல் அவங்ககிட்ட எங்கிட்டையும் முடிச்சுக்கிட்டே இருப்பான். திருதிருன்ட்டு முடித்த உடனே கடைசியில் வந்து இவனை போட்டு தள்ளினா தான் வந்து சொத்து வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவினை வந்து எல்லாருமே வந்து வித்தியாச வித்தியாசமாக முறையில் வந்து கொல்லணும்னு நினச்சி வருவாங்க. ஆனால் அதுலேருந்து தான் தப்பிச்சு வந்து ஓடிடுவான். ஓடனோடனே ரெடின் கிங்ஸ்லி வந்து ஆவியாக வந்து இவனுக்கு கவின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியாப்புல, அவர் தான் வந்து இவர் கவின் வந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பார். யார் கண்ணுமே தெரிய மாட்டார், இவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவார். அப்படியே வந்து இருக்கையில் திடீர்னு பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே வந்து மாறி மாறி ஆளாளுக்கு வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தங்களே வந்து கொள்ளுவாங்க. கொன்னாதான் வந்து சொத்து வந்து பாதி அதிக அதிகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க. இப்படி வந்து ஒரு கட்டத்தில் வந்து கவினை வந்து கொண்டுருவாங்க. கொன்ன உடனே கவிதன் வந்து கவின் வந்து கொண்ட உடனே அப்படியே வந்து இறந்துருவார். இறந்த உடனே கவினும் வந்து ஆபியா வந்து ரெடிங் கிங்ஸ்லி கூட சேர்ந்துருவார். சேர்ந்தவுடனே அந்த டைம் பார்த்து ராதாரவி வந்து அப்போ வந்து வருவாப்பில் வந்து அவர் தான் வந்து அந்த பங்களாவுக்கே வந்து அவங்க அண்ணோட பங்களா அதை சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்காண்டி இவர் வந்து வருவார். வந்தவுடனே இவர் தான் அவரோட தம்பி, வந்து எல்லாத்தையுமே வந்து பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கல. அப்போ தான் அவர் சொல்வார், நான் அங்கங்கே வந்து கேமரா மாட்டியிருக்கேன், நீங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தா, கடைசியில் ஒரு பிச்சைக்காரனை போய் கொண்டு இருக்கீங்களே, அவரும் ஒரு அப்பாவி பயில போயிட்டு அப்படின்னு சொன்னோடனே இன்னும் பிச்சைக்காரனா அப்படின்ட்டு எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க. சரின்ட்டு இப்படி இருக்கலையே, இந்த சொத்தில் அவங்களுக்குலாம் தரமாட்டேன் செய்ய மாட்டேன், இந்த கேமராவை பாருங்கள் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும், ஆல்ரெடி வந்து இந்த சொத்துக்குள்ள வாரிசையே வந்து கொண்டிருக்கான், அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னே எல்லாருமே வந்து திருந்து முடிப்பாங்க. எப்படியே ராதாரதேவி போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அப்படியே வந்து எல்லாரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கையில் எப்படியாவது வந்து இவனை கொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்திருப்பா, அவனே என்ன பண்ணுவான், இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவான், நமக்கும் சொத்து அதிகமாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பிளான் போடையில் அந்த பையன் என்ன பண்ணுவான், ஒரு கரண்ட் ஷாக் வச்சுவான். கரண்ட் ஷாக் வச்ச உடனே அந்த கரண்டானது என்ன ஆகணும், கவின் மேலே பட்டு கவின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உசுறு வந்துடும் கவினுக்கு. ராதாரேவி கீழே வந்து டம்முன்னு விழுந்து அவர் வந்து சோழி முடிஞ்சிடுவார். இப்படியே இருக்கையில் வந்து மறுபடியும் வந்து கவினை வந்து எல்லாம் விரட்டி கொள்ளையே வந்து கவின் வந்து தவிச்சு போவீங்கள. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கார் எட்டு வரும். அந்த காரை பார்த்தோன்னே கவின் வந்து மிரண்டுவார். வந்தோடனே இந்த கார் வந்தோடனே அவர் கவின் வந்து நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த காருக்கும் இந்த கவினுக்கும் என்ன சம்பந்தம், இந்த பொண்ணுக்கும் அந்த காருக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் வந்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. சஸ்பென்ஸ் கதைன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம், கரெக்டாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து அந்த கடைசியில் இந்த சின்ன பையன் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நேரம் போகிறதே தெரியாது. படம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து நம்மளை வந்து அந்தளவுக்கு வந்து ஜாலியாக வந்து கொண்டு போகும், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5 வந்து 3.5 கொடுக்கேன். அந்தளவுக்கு இந்த படம் வந்து செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.